ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோமோ. தமிழகத்தினுடைய மின்சார தேவை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பெரிய அளவில் மின் தட்டுப்பாடு, அதாவது தமிழக அரசின் மூலமாகவே டேஞ்சட்கோ மூலமாகவே உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ல இருந்து தான் நம்ம இப்போ மெஜாரிட்டியாக வந்து நிறைய வந்து மின்சாரத்தை வந்து பெரிய அளவில் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற போது தமிழக அரசு ஒரு மெகா ப்ராஜெக்ட், அதாவது இந்த மின்சார உற்பத்திக்கான, குறிப்பாக மாற்று எரிசக்திக்கான ஒரு மெகா ப்ராஜெக்டை பற்றின ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மிக விரைவில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு. இது என்ன திட்டம் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு ஒரு நாளைய மின்சாரத்தினுடைய கன்சம்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 GW, அதாவது 2,00,000 MW இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீப காலத்தினுடைய கணக்கெடுப்பின்படி, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னுடைய கணக்கெடுப்பின்படி, இவ்வாறு மின்சாரத்தினுடைய தேவைன்றது இந்த அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. பருவநிலை மாற்றங்கள், இப்பொழுது வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டொமஸ்டிக் யூசேஜ் வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கடந்த 1.5 வருடங்களாக கண்டினியூஸாக லாக்டவுனு செமி லாக்டவுன் பல்வேறு கட்டங்களில் இருந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகி இப்போ வந்து ப்ரீ கோவிட் லெவலுக்கு வந்து வந்திருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே மின்சாரத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கு அப்படின்ற வாரம் சொல்லப்படுகிறது. காரணம் எதுவாக இருந்தாலும் மின்சாரத்தினுடைய தேவை வந்து படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே வரப்போது இது கண்டினியூஸ் ப்ராசஸ், இது வந்து நாளாக நாளாக இன்னும் இதனுடைய தேவைன்றது மின்சாரத்தினுடைய தேவையை அதிகமாக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படி இருக்கிற பொழுது ட்ரெடிஷ்னலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மின்சார உற்பத்தி முறைகள்னால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய மாசுபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால மாற்று எரிசக்தியை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் அனைவருக்குமே இருக்கு. குறிப்பாக சூரிய ஒளி பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய சோலார் மின்சாரமாகட்டும், அதே மாதிரி காற்றாலை மின்சாரமாகட்டும், இவற்றை நோக்கிய புதிய திட்டங்களை நம்முடைய அரசுகள் எல்லாமே வந்து படிப்படியாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான நிலைமை. இந்த நிலையில தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு கடலுக்கு நடுவே வந்து காற்றாலை அமைத்து அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்றது தொடர்பாக யோசித்து, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டென்மார்க், இந்தியாவுக்கான டென்மார்க் தூதர் மற்றும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழக அமைச்சர்களிடையே ஒரு மீட்டிங், ஆலோசனை வந்து நடந்திருக்கிறது. இந்த ஆலோசனையின் போது தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் பெரிய அளவிலான ஒரு மெகா ப்ராஜெக்ட், அதாவது கடலுக்கு நடுவே காற்றாலைகளை அமைத்து அதன் மூலமாக மின்சார உற்பத்தி செய்வது தொடர்பாகவும், இதற்கு சாதகமான இடம் எதுவாக இருக்கும் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில், இந்த திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதருடன் இந்த அமைச்சர்கள் மற்றும் முதல்வருடைய குழு ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆலோசனைகளுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா, இந்த கடலுக்கு இடையே காற்றாலை மின்சாரத்தை அமைக்க ஏற்ப சூழல் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆராயப்பட்டு ஒரு இடம் கூட வந்து ஃபிக்ஸ் செய்யப்பட்டுருச்சு அப்படின்றதும் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ விரைவில் இந்த ப்ராஜெக்ட் தொடர்பான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு தமிழக அரசின் சார்பில் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வெளியாகிற பட்சத்தில், அதாவது தமிழகம் மற்றும் டென்மார்க்கை சார்ந்த அரசு நிறுவனங்களோடு சேர்ந்து அந்த கையெழுத்தாகி இந்த ஒப்பந்தம், அதன் மூலமாக இந்த திட்டம் அமல்படுத்தப்படுகின்ற பொழுது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதன் முறையாக இந்த கடலுக்கு நடுவே காற்றாலையை அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்கிற முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கடலுக்கு நடுவே காற்றாலை அமைப்பதற்கான முயற்சிக்காக எதற்காக டென்மார்க்கை நாடணும் தமிழக அரசு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதற்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே சொந்த நாட்டினுடைய மின் உற்பத்தியில் அதிகமான அளவில் காற்றாலையின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது டென்மார்க் தான். டென்மார்க் பார்த்தீங்கன்னா 1970களிலிருந்தே பெரிய அளவில் இதற்கான முயற்சிகளில் இறங்கி இன்வெஸ்ட் பண்ணி காற்றாலைகள் மூலமாக, அதாவது காற்றாலையை 3 வகையாக அவங்க அமைச்சிருக்காங்க. கடலுக்கு நடுவே கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம ஊரில் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற மாதிரி நிலத்தில் காற்றாலைகளை அமைப்பதுன்னு 3 வகையான இடங்களை தேர்வு செஞ்சு அவங்க நாட்டில் அதன் மூலமாக மின்சாரத்தை பெரிய அளவில் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றாலை மின்சார உற்பத்தியில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் அதனை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அதிக அளவில் மின்சாரத்தை வந்து பெற முடியும் அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்லையும் டென்மார்க் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாடுகள் இந்த காற்றாலை மின்சார உற்பத்தி இல்லை காற்றாலைகளை அமைப்பது உள்ளிட்ட எனி ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே பெரிய அளவில் டென்மார்க் அரசையோ இல்லையா டென்மார்க்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸையோ தான் நாடி அவர்களுடைய ஆலோசனையை பெறுவதற்கு எதுவுமே வந்து தவறுறது கிடையாது அப்படின்றது முக்கியமான விஷயம்.
டென்மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க நாட்டினுடைய மொத்த மின்சார உற்பத்தி தேவையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47% இந்த கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய காற்றாலைகள் மூலமாக மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க இது மூலமாக தான் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு என்னவா இருக்குன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவங்களுக்கு தேவையான டென்மார்க்குக்கு தேவையான மொத்த மின்சார தேவையில 85% இந்த கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய காற்றாலைகள் மூலமாகவே உற்பத்தி செய்யணும் அப்படின்றத ஒரு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த டென்மார்க் இந்தியாவுக்கான டென்மார்க் தூதர் இந்த மீட்டிங் முடிந்த முதல்வருடனான மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் இதை இந்த காற்றாலை அதாவது கடலுக்கு நடுவே காற்றாலைகளை அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு மிகவும் ஏற்ற சூழல் எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டை ஒற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் இருக்குது. ஏன்னா அந்த காற்றினுடைய திசை எந்த திசையை நோக்கி வருது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விண்டு வந்து ப்ராப்பராக வந்து ரொட்டேட் ஆகி அதற்கான அவுட்கம் வந்து கிடைக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகள் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டை ஒற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் மிகவும் ஏற்றதாக இருக்குது பெரிய அளவில் மின்சார உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரியும் டென்மார்க் தூதர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த பல 100 வருடங்களாக தமிழகத்தின் உடன் டென்மார்க்கு பல்வேறு வகையான வாணிப தொடர்புகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றும் கூட தமிழகத்தில் 13க்கும் மேற்பட்ட டென்மார்க் சார்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டென்மார்க் மற்றும் தமிழ்நாடு இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நல்லுறவை மேம்படுத்துவதற்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்துகின்ற போது அப்படின்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவே காற்றாலைகளை அமைத்து ராட்சத காற்றாலைகள் பெரிய அளவில் அமைத்து அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து பெரிய அளவிலான குழாய்கள் மூலமாக இது கரைக்கு வந்து இந்த மின்சாரம் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் வந்து கொண்டு வரப்படுவது தான் இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்க போகிறது. ஸோ மிக விரைவில் இந்த திட்டத்திற்கான அறிவிப்புகள் வெளியாகி இது செயல்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் தமிழ்நாடு உண்மையாகவே மின்மிகை மாநிலமாக மாற்றப்படுவதுடன் மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கும் இதன் மூலமாக தமிழகத்தில் வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.